உயர்ந்து பார், உயர்ந்து பார், உயர்ந்து பார், உயர்ந்து பார், வானில் செங்கொடி உயர்ந்து பார், வானில் செங்கொடி உயர்ந்து பார், உயரத்தோம், 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 வானில் செங்கொடி உயரட்டோம், வானில் செங்கொடி உயரட்டோம், ஏகாதிபத்தியம் தகரட்டோம், ஏகாதிபத்தியம் தகரட்டோம், சோசலிசம் மலரட்டோம், சோசலிசம் மலரட்டோம், வாழிய வாழிய வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, வே தினம் வாழியவே, வே தினம் வாழியவே. அனைவருக்கும் வணக்கம். உலக தொழிலாளி வர்க்கத்தினுடைய தினமாக இருக்கிற இந்த மேதின மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவின் சார்பில் மேதின நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேதின விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற, எங்கெல்லாம் உழைப்பாளிகள் இருக்கிறார்களோ அவர்களால் கொண்டாடப்படுகிற ஒரு நல்ல விழாவாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாதி, மதம், இனம், மொழி என்கிற வேறுபாடுகளையெல்லாம் கடந்து இந்த மே தின விழா கொண்டாடப்படுகிற இந்த நேரத்தில் உலகத்தையே கொரோனா என்கிற அந்த கொடிய நோய் வாட்டி கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டு மக்கள் விழிபிதுங்கி நிற்கிறார்கள். டெல்லி போன்ற மாநகரங்களில் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு கூட 72 மணி நேரம், 74 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் தடுப்பூசி பற்றாக்குறை, மருத்துவ படுக்கைகள் பற்றாக்குறை, ஆக்சிஜன் பற்றாக்குறை, ரெடம்சீர் என்கிற மருந்து பற்றாக்குறை என்கிற எல்லாமே பற்றாக்குறை ஏற்படுத்தி இந்த நாட்டையே நாசப்படுத்துகிற காரியத்தை, நாட்டு மக்களை தவிக்க விட்டிருக்கிற காரியத்தை, உயிருக்கு அஞ்சக்கூடிய நிலையை அனைத்து மக்களுக்கும் உருவாக்கக்கூடிய காரியத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்திலே கொரோனாவை கையாண்டதிலே இந்த 13-14 மாதங்களில் ஒட்டுமொத்தத்தில் மோடி அரசாங்கம் படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இன்னும் சொல்ல போனால், தடுப்பூசி தான் இந்த நோயிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு ஒரே வழி என்று சொன்னாலும், அந்த தடுப்பூசியை பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் உற்பத்தி செய்து அனைவருக்கும் இலவசமாக வழங்குகிற அந்த காரியத்தை செய்வதற்கு மாறாக பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்காமல், குறிப்பாக செங்கல்பட்டில் இருக்கிற தடுப்பூசி தயாரிப்பு மையத்துக்கு அந்த அனுமதியை கூட கொடுக்காமல், 2 தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்து இன்றைக்கு இந்திய நாட்டு மக்களை கொள்ளையடிப்பதற்கு மோடி அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த தடுப்பூசி வியாபாரத்திலே மட்டும் அந்த 2 நிறுவனங்களுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் லாபம் ஈட்ட முடியும் என்கிற அளவுக்கு இந்த கொரோனா காலத்திலே கூட மக்களை பாதுகாப்பதை பற்றி கவலைப்படாமல், ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கொள்ளை லாபத்துக்கு வழி என்ன என்பதை மட்டுமே கவலைப்படுகிற ஒரு அரசாங்கம் மோடி அரசாங்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இன்றைக்கு கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. முதல் தொற்று சற்று குறைந்து 2வது அலை வரும் என்கிற அந்த ஆபத்தை எச்சரிக்கிற போதே மத்திய மாநில அரசுகள் உரிய எச்சரிக்கையோடு இருந்திருந்தால் இந்த 2வது தொற்றிலே இருந்து தமிழக மக்களை, இந்திய மக்களை பாதுகாத்திருக்க முடியும். எப்போது முதல் தொற்று குறைய ஆரம்பித்த உடனேயே நாங்கள் வெற்றிகரமாக கொரோனாவை சமாளித்து விட்டோம் என்று வீர சவடால் பேசி இன்றைக்கு 2வது தொற்றுக்கு மக்களை ஆள்படுத்தியிருக்கிற காரியத்தை தான் மத்தியிலே இருக்கிற மோடி அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சென்னையிலே பாதிக்கப்பட்ட ஒருவரை மருத்துவமனையிலே சேர்க்க வேண்டுமென்றால் 2 நாட்கள் 3 நாட்கள் காத்து கிடந்தால் கூட முடியாது என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இருந்து இந்த கொரோனா என்கிற பெருந்தொற்றை எதிர்த்து போராடுவதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும். மாநில அரசு, மத்திய அரசு அனைவருக்கும் தடுப்பூசி என்பதை இலவசமாக தடுப்பூசி போடுகிற அதை நிறைவேற்றி, மருந்து பற்றாக்குறை, மருத்துவ படுக்கைகள் பற்றாக்குறை, ஆக்சிஜன் பற்றாக்குறை இவைகளை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல் இன்றைய தினம் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள் ஒரு பக்கம் நாட்டு மக்களை தவிக்க விட்டதைப் போலவே 3 வேளாண் விரோத சட்டங்களை போட்டு டெல்லியிலே இருக்கிற லட்சக்கணக்கான விவசாயிகள் 5.5 மாதங்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திரும்பி கூட பார்த்து அந்த பிரச்சனையை கவனிப்பதற்கு மோடி அரசு மறுத்து வருகிறது. இன்னொரு பக்கம் தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்றிருக்கிற உரிமைகளையெல்லாம் சட்டங்கள் ஒருங்கிணைக்கிற சட்டத்தை நிறைவேற்றி அந்த உரிமைகளையெல்லாம் பறித்திருக்கிறார்கள். ஏற்கனவே போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாப்பதுக்காகவே
மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தை மோடி அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சாதி மத வெறி சக்திகள் இந்திய நாட்டையே கபலீகரம் செய்து கொண்டிருக்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. மத அடிப்படையிலே மக்களை பிளவுபடுத்தி தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நீடித்துக் கொள்வதற்கு அதிக அக்கறை காட்டுகிற அரசாகத்தான் மதவெறி பாஜக என்பது செயல்படுகிறது. நாடு முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே கூட கடந்த சில நாட்களிலே சில வாரங்களிலே அடுக்கடுக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள் கொலை செய்யப்படுகிற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் தங்களுடைய உரிமையை பாதுகாக்க வழி இல்லை, பெண்கள் கடுமையான சுரண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், பெண்கள் குழந்தைகள் பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிற இப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொரோனா காலத்தை எதிர்த்து கொரோனா கொடுமை எதிர்த்து போராடி மக்களை பாதுகாக்கிற அதே நேரத்தில் தொழிலாளி வர்க்கம், உழைப்பாளி வர்க்கம், ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள் என்கிற அனைவருடைய உரிமைக்காகவும் போராடுகிற ஒரு மாற்றத்து நல்வாழ்வுக்கான மாற்றத்துக்கான போராட்டத்தை நடத்துவதற்கு இந்த மேனிதர் நல்லாளிலே நாம் உறுதியேற்போம். மத்திய அரசு 18 வயசுலேருந்து 44 வயசு வரைக்கும் வந்து நாங்கள் வந்து தடுப்பூசி போடுவோம்னு அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அந்த தடுப்பூசி நிறுவனங்கள் வந்து மத்திய சர்க்காருக்கு ஒரு விலை, மாநில சர்க்காருக்கு ஒரு விலை, தனியார் மருத்துவமனைக்கு ஒரு விலை என்று அறிவிச்சிருப்பதன் மூலம் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடுகிற கொள்கை என்பது மத்திய அரசாங்கத்தில் இல்லை. எல்லா மாநில அரசுகளும் கையறு நிலையில் இன்றைக்கு தவிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதுக்கு பிரதானமாக அதனால தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கூட இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருனா, ஒன்று ஏதாவது செய்யுங்க இல்லைன்னா வெளியேறுங்க என்று சொல்லுகிற கோஷத்தை அவர் முன்மொழிஞ்சிருக்கிறார். நிச்சயமாக நாளைக்கு நாடே இந்த கோஷத்தை எதிரொலிக்க வேண்டிய கட்டாயத்தை வந்து ஏற்படும் என்பதை தான் நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல் தொற்று குறைஞ்ச உடனேயே தமிழக அரசெல்லாம் ரொம்ப மெத்தனமாக இருந்துட்டாங்க. ரெண்டாவது அலை வரப்போகிறது என்று பலரும் எச்சரித்த பிறகும் நீங்கள் சைனாவில் ரெண்டாவது அலையே இல்லைங்கிறாங்க, வியட்நாமில் ரெண்டாவது அலையே இல்லைங்கிறாங்க, நியூசிலாண்டில் ரெண்டாவது அலையே இல்லைங்கிறாங்க. ஏன்னா ரெண்டாவது அலை வருவதற்கு முன்னாடியே தடுப்பதற்கான நடவடிக்கை அந்த அரசாங்கம் உஷாராக எடுத்துட்டாங்க. அங்கே இல்லை, வடகொரியாவில் இல்லைங்கிறாங்க. அது மாதிரி இன்றைக்கி மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ரெண்டாவது அலை வருவது என்பதை எச்சரிக்கையாக பார்க்காதனுடைய விளைவு ஏற்கனவே இருந்த கட்டமைப்புகளை பூரா மூடிட்டாங்க. அந்த கட்டமைப்புகளை வச்சுருந்தா கூட இந்நேரம் இந்த நெருக்கடி ஏற்பட்டிருக்காது. ஆகவே இன்றைக்கி என்ன நிலைமை, நாங்கள் என்ன கேட்குறோம்னா, யாருக்கெல்லாம் நோய் தொற்று இருக்குதோ அவங்கள உடனடியாக மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்லேயே இருங்கங்கிறீங்க. வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அது பரவுது. ஆகவே எல்லாருக்கும் மருத்துவ வசதி, மருத்துவ படுக்கை என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தணும். அதில் ஆக்சிஜன் தேவை இருக்கிறவங்கள நீங்கள் வந்து அரசு மருத்துவமனையில் மற்ற இடங்களை வச்சு ட்ரீட் பண்ணுங்கள். இந்த கேர் சென்டர் என்பதை ஏற்கனவே இருந்த அனைத்து இடங்கள்லையும் துவக்க வேண்டும் என்று தான். இதுக்கெல்லாம் மாநில அரசு தயாராக இல்லை, இருந்ததெல்லாம் மூடிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி மக்கள் தவிக்கிறாங்க.